வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. பொதுவாகவே வந்துட்டு மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு டவுட்டு தான். நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம ஃபிட்னஸ்ஸாக ரொம்ப வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி பயங்கர ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம கரெக்டாக இருக்கோமா, கரெக்டாக தான் வந்து டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா இப்படிங்கிற சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியில மூணு டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இது மூணுமே வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. சோ இதுல நம்ம முதலாவதா பார்க்க போது ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹெல்த் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ஹெல்த் செக்மெண்ட்ல நம்ம டாக்டர் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க, கவனமா பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து ஒபெசிட்டியை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் ஹைட்ரோதெரப்பி எப்படி வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த எலமெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் போது எல்லோரும் வந்து காமனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னென்னா, நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட் ரிடக்ஷனில் இருக்கிறவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த டயட்டுன்னும் போது எனக்கு வந்து தோன்றது என்னென்னா, டையிங் வித்தவுட் ஃபுட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த டயட்டுன்ற டேர்மை கேட்கும் போதே. நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது கிடையாது, உண்மையான விஷயம் அது கிடையாது. டயட் இஸ் சம்திங் லைக் வேர் யூ ஹாவ் டு ஈட் த ஹெல்தி ஃபுட் அட் த ரைட் டைம், ரைட் ஃபுட் அட் த ரைட் டைம். இதுதான் வந்து அந்த டயட்டோட கான்செப்ட். பட் நம்ம மேஜராக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஸ்கிப் பண்ணிடுறது, கம்ப்ளீட்டாக ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது டயட்ன்ற ஃபார்மில். இது வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஒரு ப்ரொஃபஷனலோட கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் இப்படி ஒரு மிஸ்லீட் ஆகி நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலி என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து வந்து கரெக்டான உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு மீலர் ஸ்கிப் பண்ணிங்களா கூட உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது வந்து இன்னும் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நான் சாப்பிட்றதே இல்லை ஆனால் எனக்கு வந்து வெயிட் அதிகரிச்சிருக்கு, இல்லை வெயிட் குறையவே மாட்டேங்குது. ஸோ த பாயிண்ட் இஸ் ஹியர், இட்ஸ் நாட் தட் ஃபுட் வாட் யூ ஈட் இஸ் இன்க்ரீஸிங் யர் வெயிட் ஆர் டிக்ரீஸிங் யர் வெயிட். வாட் இஸ் த ஹெல்தி ஃபுட் யூஆர் ஈட்டிங் விச் இம்ப்ரூவ்ஸ் அ மெட்டபாலிசம். நம்ம எடுத்துக்கிற உணவு நம்மளோட செல்ஸ், அதாவது நம்மளோட மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கணுமே தவிர நம்மளோட மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பாடிஸ் இருக்க கலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோரும் வந்து இந்த இன்றைக்கி ஒரு ஹெக்டிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது ஒரு காமன் ப்ராக்டிஸாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம உடல் வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறது இல்லை இல்லையா, மேஜராக அன்டில் அண்ட்ல சீரியஸ் இஷ்யூ வந்தால் தான் அது கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம இது நம்மக்கிட்ட சொல்லுது. அது வரைக்கும் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாதனால வி டேக் இட் கிராண்டட். நம்ம உடலை வந்து நம்ம வந்து நம்மளா ஒரு முடிவு எடுத்து நமக்கேத்தாப்பில் அதை இயங்குறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறோம் நம்ம. அதுதான் நம்ம வந்து சொல்லணும், யூ கெனாட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப முக்கியமான உணவு, ஒரு நாளை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி லெவலை கொடுக்கக்கூடிய உணவு வந்து உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அன்றைய நாள் பூரா பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நீங்கள் ஃபிசிக்கலாக மென்டலாக ஆக்டிவாக இருந்தாலும் ஈவினிங் உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈவன் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவலில் கூட நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில், எஸ்பெஷலி வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா இட் கிவ்ஸ் யூர் சஸ்டெயின்ட் எனர்ஜி லெவல், அட் த சேம் டைம் லைக் யூனோ மேக்ஸ் யூர் மெட்டபாலிசம் பூஸ்ட், மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி உங்களோட கேலரிஸ், இன்னர் கேலரிஸ் இருக்கிறதையும் பேர்ன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்கள் ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஆக்சுவலி, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இன்ஃபேக்ட் எல்லாரும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெண்ட். ஆக்சுவலி ஸ்மால் பைட்ஸ், ஸ்மால் பிரேக்ஸில் வந்து ஃபுட் இன்டேக் எடுக்கிறது இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ், பட் வி ஹாவ் டு பி காஷியஸ். அதில் ஒரு அன்னோயிங்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஸ்மால் பைட்ஸில், ஸ்மால் பிரேக்ஸில் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி ஃபுட் எடுக்கிறோன்னும் போது
அன்னோயிங்ல என்ன பண்ணிடுறோம், காம்ஸ் அதிகமாக எடுத்துடுறோம். ஸோ வி ஹாவ் டு பி காஷியஸ். நம்மளோட டோட்டல் என்டையர் டே ஃபுட் பிளான் எடுக்கும்போது உங்களோட என்டையர் டே ஃபுட் இன்டேக் அப்படின்னு பார்க்கும்போது 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், உங்களோட தால் இந்த மாதிரி இதாக இருக்கணுமே தவிர, கார்ப்ஸ் வந்து ஒரு 30% இருந்தால் போதும். ஏன்னா 20% கார்போ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அவர் பிரெயின் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்றாப்புல உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் ஒர்க் யூ டூ. இப் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் அ அத்லெட், நீங்கள் வந்து ஹை எனர்ஜி லெவல் தேவை உங்களுக்கு, ஹை குளுக்கோஸ் தேவை. ஸோ அப்போ அவங்களோட ஃபுட் பார்த்தீங்கன்னா ஹை இன் கார்ப்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. வேறின் லைக்கினோ ஒரு செடென்ட்ரி ஒர்க் என்று நான் வந்து ஒரே ஏரியாவில் தான் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரே ஏரியாவில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் வந்து ஐ ஹாவ் நோ மச் மொபிலிட்டி இல்லை, என்னோட ஆக்டிவிட்டி இல்லை, என்னோட டெய்லி ஒர்க் ஆக்டிவிட்டியில் மொபிலிட்டி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து உங்களோட கார்ப்ஸ் பர்சன்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக போர்ஷன் பண்ணி ஈக்குவல் பேலன்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் பேலன்ஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி ஃபுட் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. சி, இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை உணவுன்றது பார்த்தீங்கன்னா என்னன்னா இட் ஷுட் நாட் பேர்ன் லைக் எ கேம்ஃபர். கன்ஃபர்னா சூடம் மாதிரி வந்து பேர்ன் பண்ணிட்டு அடுத்து வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பேர்ன் லைக் எ வுட், அதாவது விறகு இருக்குங்க இல்லையா, அந்த விறகு எப்படி ஸ்லோவாக பேர்ன் பண்ணும், ஸோ அந்த மாதிரி உணவு முறையாக தான் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். இட் ஷுட் பேர்ன் ஸ்லோலி ஸோ தட் யூ வில் ஹாவ் எனர்ஜி ஃபார் அ சஸ்டெயின்டு 3 to 4 hours, 5 hours வந்து உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு உணவு முறையை தான் எடுத்துக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஸில் இருக்கும், லைக் வெஜிடபிள்ஸ், க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ கலர்ட் வெஜிடபிள்ஸ், தென் உங்களோட ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது, வீட் அண்ட் தென் மில்லட்ஸ், இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஈவன் வி கேன் ஹாவ் அ ஃபுட் பிளானர் அண்ட் சி ஹவு அவர் பாடி இஸ் அக்செப்டிங் த ஃபுட். நம்மளோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் அந்த ஃபுட்ஸை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி ஈஸி டாஸ்க் விச் யூ ஹாவ் டு வி கேன் ஃபாலோ. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நீங்களே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த உணவு வந்து எனக்கு வந்து செட் ஆப்டாக இருக்குது. ஸோ இந்த உணவு வந்து என்னால் எடுத்துக்கிட்டால் என்னால் சஸ்டெயின்டாக வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு. நிறைய பேர் இன்னும் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்த பிறகு டின்னர் வரைக்கும் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. டின்னரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 8:30 9 எடுக்கும்போது என்ன ஆகுது, ஓவர் லோட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் அனதர் மிஸ்டேக். தே ஷுட் ஹாவ் அ பிரேக், லாங் கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஈவினிங் ஒரு ஸ்நாக் ஐட்டம் போகும்போது, அந்த ஹெல்தி ஸ்நாக் ஐட்டமாக போகும்போது உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து உங்களோட டின்னர் இன்டேக் வந்து குறையும். அட் த சேம் டைம் டின்னர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டில். ஏன்னா ஒபசிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா டின்னர். ஏன்னா மார்னிங் ஒர்க், ஆஃப்டர்நூன் ஒர்க், ஈவினிங் தான் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஹெவி ஃபுட் எடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போயிடுது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அப்டோமினலை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், லோட் பண்ணிடுறோம். ஸோ என்ன ஆகுது, ப்ராப்பர் பேர்னிங் கெப்பாசிட்டி நடக்காமல் உங்களுக்கு என்ன ஆகுது, அகெயின் வந்து இஷ்யூஸ் ஏற்படுது. இதனால கூட சில பேருக்கு வந்து ஸ்லீப்லெஸ்னஸ்னால் கூட ஏற்படுது. ஏன்னா நைட்டில் அன்டைமில் லேட் நைட்டில் வந்து ஹெவி ஃபுட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம்ன்றது வந்து கொஞ்சம் டிலேடாக தான் வரும். ஏன்னா யுவர் அப்டோமன் இஸ் டூயிங் இட்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் டைஜஸ்டிங் த ஃபுட் இல்லையா. ஸோ அப்போ உங்களோட அப்டோமினல் வந்து ஒரு ரிலாக்ஸ் மோடில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து ஆக்டிவாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து தூங்குறதுக்கு வந்து டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ டின்னரை வந்து மேக்ஸிமம் ஒரு 8 கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஒரு ஹெல்தியான ஆஸ்பெக்ட். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள் டிப் கொடுக்குறேன், ஒரு 4 ஃபில்லிங் ஃபுட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபுட்டு எடுக்கும்போது எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா எனக்கு ஃபில்லியாக இருக்கணும், அதுதான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு 4 ஃபில்லிங் ஃபுட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஹோல் கிரெயின் வந்து எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னு நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மில்லட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும்.
நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் என்னென்னா, நம்மளோட ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஹோம் பேஸ்ட் ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் இருக்கு இல்லையா, இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த பைனாப்பிள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டே நைட் வந்து ஒரு கட் பண்ணி ஸ்லைசஸாக கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுருங்க. அதில் ஒரு டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஓமம் அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒன் ஆர் டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டரை வந்து அதில் வந்து போர் பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த என்டையர் பைனாப்பிள் பீசஸும் வந்து சோக் ஆகிற மாதிரி. இதை வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஸ்மாஷ் அடித்த மாதிரி ஒரு ஒரு மிக்சியில் போட்டுட்டு அதை அப்படியே வந்து விட்டுருங்க. அப்படியே நீங்கள் வந்து சோக் ஆகிட்டு இருக்கும், என்டையர் நைட்டு சோக் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஒன் கிளாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் வந்து உங்களோட எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா, உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி உங்களோட சிஸ்டம்மை வந்து இன்னர் ஃபேட் பேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட் ரிமூவலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை நீங்கள் வந்து கண்டினியூஸாக 10 to 15 days நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கே வந்து உங்களோட ஃபேட் ரிமூவலுக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதை நீங்கள் உணரலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹனி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹனியை வந்து கேரட்டோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட பாடியில் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்தி ஃபுட் மூலமாகவே, ரைட் டைமில் ரைட் ஃபுட் எடுக்கிறதன் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்னைக்கு வந்து நம்ம வந்து செகண்ட் எலமெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னும் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல நம்ம டாக்டர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்.